வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல ஆரம்பம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் பிரதீப் பற்றி ஒரு இன்டர்வியூவில் வந்து பயங்கரமாக பேசியிருக்கார். செம ஷாக்கிங்காக இருக்குது. பிரதீப்க்கு ஆப்போசிட்டாக ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்கார் போல இருக்குது. அதை வந்து வெளியிட்டிருக்கா போல செம மாதம் இருந்துச்சு. ஸோ பிக்பாஸ் முடிஞ்ச உடனே ஒரு இன்டர்வியூ நடக்கும், அதில் வந்துட்டு அவங்களோட விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. பிக்பாஸ்க்குள்ளே என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள், எவ்வளோ அடி விழுந்துச்சு, எவ்வளோ நான் அடி கொடுத்தேன் அப்படின்ற விஷயங்கள்லாம். அப்போ வந்துட்டு அங்கே வந்து ஒரு சில கேள்விகள் வச்சாங்க. அப்போ இவர் வந்து பிரதீப்பை எழுத்தார். அப்போ பிரதீப் வந்துட்டு ஒரு ஜெனியூனான ஒரு கேரக்டர் தான். அவர் டக்கு டக்குன்னு பேசிடுவார் எல்லாத்தையுமே. அதேமாதிரி மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை சொல்லிடுவார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப நல்ல ஜெனியூனான பர்சன். அதேமாதிரி கோவம் வந்தாலும் சரி அப்படியே மூஞ்சிக்கு நேரம் அடிப்பார். அதேமாதிரி அவருக்கு என்ன தோணுதோ அதை ஓப்பனாக பேசுவார். ஃபில்டர்லாம் போட மாட்டார். அதேமாதிரி ஷோவில் இருக்கும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டார். ஜெனியூனாக இருக்கிறதுனால அப்படியே எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக இருக்கும். அவர் இருந்திருந்தால் இன்னும் செம கேமாக இருந்திருக்கும் அப்படின்போது அங்கே இருக்க ஆப்போசிட்காரன் கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த பிக்பாஸ் சீசன் 7 யாரை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கும்போது ஆப்வியஸாக வந்துட்டு அது பிரதீப். நான் வெளியில் இருந்து பார்க்கும்போதே வந்துட்டு உள்ளே போனதும் எனக்கு அவருக்கும் பயங்கரமான ஒரு டஃப்பான ஒரு கேம் வரும்னு தான் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வேறு மாதிரி போயிடுச்சு. ஏன்னா அவர் உள்ளே வந்து செம மாசான ஒரு கேமை கொடுத்துட்டு இருந்தார். நான் உள்ளே போனதுமே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். என்னென்னா இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியும். பட் உள்ளே இருக்கிற யாருக்குமே அவரை பற்றி தெரியாது. அதனால் எல்லாருமே அவர் வந்துட்டு வார வாரம் நாமினேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவரோட மதிப்பு வந்து ரொம்ப குறைச்சி இடப்பட்டுட்டே இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அங்கே அது மாதிரியே கூடவே வந்துட்டு விசித்ரா அண்ட் மாயா அவங்களோட கேம் வந்து ரொம்ப கேவலமாகவும் குட் ஆர் பேட்டோ ரெண்டோ எது வேணாலும் இருந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு மைண்ட் கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு நான் ஸ்மால் பாக்ஸ் வீட்லேருந்து நாமினேட் பண்ணவே இல்லை. அப்போது அந்த விஷயங்கள் அனௌன்ஸ் ஆகும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. யோசிச்சு அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு வேறு லெவல் அப்படின்ற மாதிரி தம்ஸ் அப் பண்ணாங்க. நான் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்ற மாதிரி நான் எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தேன். பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வேறு மாதிரி போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிரதீப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். ஸோ பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு தான் நம்ம தினேஷும் உள்ளே வந்திருக்கிற போல இருக்குது. மேபி பிரதீப் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த கேம் இன்னும் வேறு மாதிரி போயிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து வெளியே போயிட்டார். சரி, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிரதீப் எவ்வளோ பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் 7 சப்போஸ் பிரதீப் கண்டினியூ பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து டாப்பில் வந்து இந்த சீசன் 7 டைட்டில் ஒன்றாக வந்திருப்பாரா, இல்லை அதில் யாராவது டஃப் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.